கடந்த வாரத்தில் நான் சொல்லும்போது உங்கள்கிட்ட சொன்னேன், சாத்தானுடைய வல்லமை அநேக விதங்களில், ஐ ஹவ் ஷோன் டு யூ 25 கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஃப்ரம் த பைபிள், பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து 25 விதமான அசுத்த ஆவிகள் மனிதனுக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளது என்பதை குறித்து கடந்த நாட்களில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். கடந்த 1 தேதி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்த மாட்டாது என்கிற வாக்குத்தத்தத்தை நாம் கடந்த மாதத்தின் 1 தேதி மாலையில் வந்தவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் நம்மோடு கூட அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் பேசினார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தின்படியே பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் தேவ திருச்சபையாய் நாம் விடுதலையாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இந்த பிசாசின் கிரியைகள் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த சத்தியத்தை பிசாசு பார்த்திங்கன்னா, நான் விளையாட்டாக சொல்லலை, நான் சாபம் என்கிற சத்தியத்தை பேசும்போதே சொன்னேன், சாபம் என்கிற சத்தியத்தில் விடுதலை என்கிற பகுதி மாத்திரம் ரெக்கார்டிங்கில் என்ன இல்லை, இல்லைன்னு சொன்னேன். ஆமென். இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு, போன வாரம் எடுத்த பகுதியில் 11 பாயிண்ட்ஸ் இருக்குது, மீதி 14 பாயிண்ட்ஸ் இல்லை. 25 பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட பேசினேன், 25 அசுத்தாவிகளை பற்றி பேசினேன், அதில் 11 தான் இருக்குது. 11 அப்புறம் கடைசி ஜபம் வருது எப்படின்னே தெரில. 11 25 வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு 18-20 நிமிஷம் நான் கடைசி 18 நிமிஷம் நான் பேசியிருப்பேன் உங்கள்கிட்ட நினைக்கிறேன். அந்த கடைசி 18 நிமிஷம் மட்டும் இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள். விளையாட்டாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லலை. அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவனை பற்றி ரிவீல் பண்ணுறதை அவன் தடுக்கிறான். நானாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா, இதெல்லாம் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இன்னொன்று சொல்கிறேன், பிசாசு தன்னுடைய தந்திரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு விடவே மாட்டான் சர்ச்சுக்கு. அன்னைக்கு தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும், அன்னைக்கு தான் வேலை வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஊழியக்காரனாய் நான் சொல்கிற வார்த்தையில் நல்லா கவனிங்க. நான் வெறுமனை எங்கேயோ இருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வரல, கர்த்தருடைய சமூகத்திலேருந்து நான் வார்த்தைகளை கொண்டு வருகிறதுனால நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பல அடி ஆழத்தில் நீங்கள் கீழே போகிற நிலைமை வந்துடும். ஏன்னா உங்களுக்கு வேண்டிய ஆகாரம் மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா, வயிறு இப்படி பெருசாக இருக்கும். அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி இருக்குது, மற்ற நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குது, அந்த குழந்தைங்க மாத்திரம் ஏன் அப்படி இருக்குது, அவங்களுக்கு தெரிய அதாவது சரிவிகித உணவு, அந்த குழந்தைக்கு தேவையான சரிவிகித உணவு என்ன செய்யலை, போகலை. அதனால் அந்த குழந்தை எப்படி இருக்குது, வயிறு உப்பி காலெல்லாம் சூம்பி போய் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளையாக இருக்கும். அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மால் நியூட்ரிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்க்கும் போதே ஒரு மாதிரியான விசுவாசியாக என்ன செய்வீங்க, தெரிவீங்க. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உங்களை கரெக்டாக வைக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணாதீங்க. தேவ சமூகத்தை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பசி தாகமுள்ளவர்களாய் நீங்கள் மாறும்போது, புதிதாய் பிறந்த குழந்தைக்கு அடையாளமே என்னென்னா அது எப்படி இருக்குமா, புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையும் தவணமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல பிசாசு உங்களோட பேசுகிறான் அப்படின்னு என்ன செய்யணும் தெரியணும். யூ மஸ்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் த வாய்ஸ் ஆஃப் காட் அண்ட் வாய்ஸ் ஆஃப் சேட்டன். பிசாசின் சத்தத்துக்கும் ஆண்டவருடைய சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு வசனத்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். 10 அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10:4 தயவுசெய்து வாசியுங்கள். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு என்ன செய்கிறது, பின் செல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது,
அந்நியருடைய சத்தியத்தை சத்தத்தை அறியாதபடி அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போம் என்றார். அவனை விட்டு ஓடி போகும் என்றார். அல்லேலூயா. இதே அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்யும்? அறியும். ஆமென். அல்லேலூயா. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஆவிக்குரியவர்களாகிய நம்மால் இந்த உலகத்தில் நம்முடைய காதுகளில் கேட்கிற மூன்று சத்தங்கள்லேருந்து நமக்கு டிஸ்டிங்கிஷ் பண்ண தெரியறதில்ல. மூன்று சத்தம் ஒரு மனிதனுடைய காதில் எப்பயுமே கேட்கும். ஒன்று தேவனுடைய சத்தம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? ஆமென். உங்களோட பேசியிருக்காரா? இங்கே கேட்டிங்கன்னா இங்கே சில பேர் சொல்லுவாங்க, நான் கர்த்தரோடு என் காது கேட்க இந்த காதில் எனக்கு அந்த சத்தம் என்ன செஞ்சுது கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் மனிதனோடு பேச முடியும். ரெண்டாவது, உங்களோடு பேசுகிற அடுத்த சத்தம் பிசாசினுடைய சத்தம், அந்த சாத்தானுடைய சத்தம். மூன்றாவது, உங்க சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? உங்க உள் மனசு. இப்போ என்ன நடக்கும், பல நேரங்களில் நாம் ஆண்டவர் பேசும்போது நாம் என்ன நினச்சிக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம மனப்பிராந்தி, ஆ நம்மளா என்ன செஞ்சுக்கிறோம், நினச்சிக்கிறோம் போல அப்படின்னு நினச்சிக்குவோம். பிசாசு பேசும்போது என்ன நினச்சிக்குவோம், கர்த்தர் தான் நம்மோட என்ன செய்கிறார் பேசுகிறார் அப்படின்னு நினச்சிருவோம். இந்த முரண்பாடு, இந்த மூன்று சத்தங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாததுனால தான் நாம் எங்கே மாட்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் விசேஷமாக பிசாசினுடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது, பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆளுகையை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது எப்படியெல்லாம் பேசுமா அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் என்ன செய்யணுமா, கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அவைகள் உங்களுக்கு தெரியாதது அல்லவேன்னு கொரிந்தியருக்கு சொல்கிறார். கொரிந்து அப்போ பவுல் வந்து தன்னுடைய ஊழியத்தில் தன்னுடைய ஜனங்களுக்கு அவ்வளோ தெளிவாக என்ன செஞ்சுருக்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சரி, எப்படி பேசுகிறான், சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நயங்காட்டுதல் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கின்றது. நயங்காட்டுதல் அப்படின்றா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்டைசிங் என்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நைஸாக பேசுறது. ஆண்டவர் நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார், என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ என்ன செய்யாதே, சம்மதியாதே. அல்லேலூயா. அப்போ பாவிகளுடைய நயங்காட்டுதல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிற போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உள் உணர்வு போல, நல்லா கவனிங்க, ஒரு உள் உணர்வு, ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு கிளேசம், ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு இடைஞ்சல். நம்ம சொல்கிற வார்த்தைகள் அப்படி தான், இப்படி தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள், ஒரு இடைஞ்சல், ஒரு மனக்ளேசம், ஒரு மனசுக்குள்ளார ஒரு வேதனை, இதெல்லாம் யார் இன்ஃப்ளிக்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக சாத்தான் தான் பண்ணுறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புறீங்களா? நீங்கள் உட்காந்துருப்பீங்க தனியாக, உட்காந்துருக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வாழணும், நான் அப்படி என்ன சாதிச்சிட்டேன், உயிரோடு இருந்து நான் என்ன பண்ண போகிறேன். பிசாசு பேசுகிறான், தப்பிச்சுக்குங்க. ஐடல் மேன்ஸ் ஹார்ட் இஸ் டெவில்ஸ் வர்ஷிப். பிசாசு கிரியை செய்கிற இடம். சோம்பேறியனுடைய இருதயத்தில் பிசாசு என்ன செய்வான், குடி கொண்டிருப்பான். பிசாசு அங்கே தான் வேலை செய்வான். சும்மா உட்காந்துருக்காதான்ற நான் வீட்டில், நான் தான் நம்ம 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 ஆளுங்க பண்ணுற பெரும் கூத்து என்ன தெரியுமா, என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க, சும்மா தான் இருக்கேன். போதாது இன்விடேஷன் பிசாசுக்கு. நீங்கள் இப்போ பெண்களோ ஆண்களோ, நான் சொல்கிறது ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் சும்மா எங்கே உட்காந்துருந்தாலும் சொல்கிறேன், அங்கே சாத்தான் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்லாம் வரமாட்டார் அங்கே, தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா காண முடியும், ஆனால் வர்றவன் எந்த இனிமையை தான் கொண்டு வருவான், பிசாசின் இனிமை தான் வரும். சாட்டனிக் ஸ்வீட்னஸ் எப்படி இருக்கும், சாட்டனிக் ஸ்வீட்னஸ் எப்படி இருக்க தெரியுமா, தங்கமாக தெரியும் வெளியே பார்க்கும் போது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் 9 அதிகாரத்தில் ஒரு மிருகத்தை பற்றி போட்டிருக்குது. அந்த மிருகம் எப்படி இருக்குமா தெரியுமா, தூரத்துலேருந்து வரும்போது பார்த்தா தக தக தகத்தான தங்க தலை இருக்குமா. என்ன இருக்கும், தங்கத்தலை, பொன்னால் செய்யப்பட்ட தலை முடி,
அதனோட கிரீடம் இருக்கும். அந்த மிருகம் பக்கத்தில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அது பக்கத்தில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அந்த மிருகத்தினுடைய வாலில் என்ன இருக்குதான்னு தெரியுமா, சர்ப்பங்களுக்கு ஒத்த விஷத்தையுடைய தேள்களின் கொடுக்கு இருக்குமா. அலையலூயா, வாசிச்சிருக்கிறீங்களா, பாதாளத்திலிருந்து பிசாசு திறந்து விடுறான். அந்த பிசாசு வெளியே வரும்போது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாவம் எப்பயுமே பார்க்கறதுக்கு கசப்பாக என்ன செய்யாது, இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, பாவம் ஒரு மனிதனுக்கு இனிமையாக தான் ஃபஸ்ட்டு தெரியும், நான் டேஸ்ட்டாக தெரியும், போதையாக தெரியும். எப்படி தெரியும், சில பேர் சொல்லுவாங்க நல்ல கிக்கு இருக்கு அதில். கடந்த நாட்களில் என்னுடைய ரெடிஃப் மெயிலில் நான் மெயில் செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணும்போது ஸ்மோக்லெஸ் சிகரெட் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அது என்னடா ஸ்மோக்லெஸ் சிகரெட்டு, அதை பிடிச்சா நீங்கள் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடலான்லாம் போட்டிருக்கேன். இவன் எப்படா வெளியே கொண்டு வருவான் சிகரெட் பிடிக்கிற பழக்கம், அதுவே நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பிரிட். அது சிகரெட் பிடிக்கிற பழக்கம் வந்து நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுத்த ஆவி. அந்த நிக்கோட்டின் ஆவி உள்ளார அட்டாக் பண்ணிருச்சுனா தான் சிகரெட் பிடிக்கிறத என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. அதுலேருந்து வெளியே வரணும்னா அவன் அந்த நிக்கோட்டின் ஆவி என்ன செஞ்சாகணும், துரத்தி ஆகணும், இல்லாட்டி வெளியே போக முடியாது. அது இது எப்படா போச்சு, இந்த நிக்கோட்டின்லேருந்து ஒரு அதில் வேறு டெஸ்டிமனி வேறு எழுதியிருக்கிறான், நான் ஒரே மாதத்தில் நான் சிகரெட் பிடிப்பதை என்ன செய்து விட்டேன், நிறுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி. 300 ரூபா 400 ரூபா 500 ரூபான்னு விளம்பரம்லாம் போட்டிருந்தாங்க. சரி அதை குறில வாசி பார்ப்போன்னு பார்த்தா புகை மட்டும்தான் வராதான், என்ன வராதான், புகை மட்டும் என்ன செய்யாது வராது, எலக்ட்ரானிக் சிகரெட். ஆனால் நிக்கோட்டினை பாட்டிலில் ஊற்றி எங்கே வச்சுருக்கானா, உள்ளே வச்சுருக்கானா. நீங்கள் உரியும் போது அந்த நிக்கோட்டின் வேப்பராகி எங்கே வரும், கிக்கு போதை. பாவம் உன்னை நயங்காட்டும், பிசாஸ் இப்படி தான் நயங்காட்டுவான். ஸ்மோக்லெஸ் சிகரெட் உனக்கு பாதிப்பே கிடையாது, உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வராது, அப்படி தான் உங்களை நயங்காட்டி எழுப்பான். எனக்கு அன்பான திருச்சபையே, பிசாசோட என்டைசிங் காரியங்கள்லேருந்து, உங்கள் காதுகளில் கேட்கிற பாவ சத்தங்கள்லேருந்து தேவன் உங்களை விடுதலையாகும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது பிசாஸ் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாரஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கோபப்படுத்துதல், தூண்டி விடுவான். என்ன பண்ணுவான் அப்படியே, அது வரைக்கும் நார்மலாக அப்போ தான் வந்திருப்பீங்க. சாதாரணமாக எப்படி சொல்கிறேனே, ஒரு ஊழியக்காரர் கோபமே படக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாராம். என்ன தீர்மானம், அதுவும் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவியிடம் இனி நான் என்ன செய்ய மாட்டேன், கோபமே படமாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தவர் என்ன பண்ணாரா, நேராக வந்து மனைவிக்கிட்டே சொன்னாரா, அம்மா நான் இனிமேட்டுக்கு நான் கோபமே படக்கூடாதுன்னு என்ன செஞ்சுருக்கிறேன், ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. உடனே இந்த அம்மா சொன்னாங்களா, அப்படியாங்க, ஆச்சரியமாக இருக்க, உங்கள் தீர்மானத்தை இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னாங்களா. உடனே அவங்க சார் அவர் சொன்னாராம், நான் இனி கோபமே படமாட்டேம்மா அப்படின்னு ஒரு தீர்மானத்தை என்ன செஞ்சுருக்கிறேன், எடுத்துருக்கிறேன் அப்படின்னாரா. இந்த அம்மா திரும்ப ஒரு தடவை என்ன செஞ்சாங்களா, என்னங்க திரும்ப ஒரு தடவை அந்த வார்த்தையை சொல்லுங்களேன் அப்படின்ன, அவர் கொஞ்சம் சிரிப்பை கம்மியாக்கிக்கிட்டு சொன்னாராம், இனிமேட்டுக்கு கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டேன், கோவமே படமாட்டேன் அப்படின்னாராம். மூணாவது தடவை இந்த அம்மா, என்னங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறது எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க, அதனால் இன்னொரு தடவை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா. சொன்னான் அடியே அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்லடி, கோவமே படமாட்டேன் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கேட்டாங்களாம், ஓங்கி செவனிலே ஒரு அற, நான் தான் சொல்கிறேன்லடி கோவப்பட மாட்டேன்னு, திரும்ப திரும்ப என்ன செஞ்சிட்ருக்கிற, இதுதான் பிசாசோட வேலை, ஹாரஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், உரசி பார்க்கும், தங்கத்தை உரசி பார்க்குற வேலை மாதிரி விசுவாசியை என்ன செய்யும், உரசி பார்க்கும். இன்னைக்கு உரசி பார்த்தா தான் நம்ம தங்கமா பித்தளையான்னு என்ன செய்யுது தெரியுது, ரகசியமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிசாசு நம்மளை தூண்டி விடுறான் அப்படின்னா, நம்மளை தோற்கடிக்கிறதுக்காக தூண்டி விடுகிறான். ஆமென். நான் ரொம்ப அழகாக அதை ஃபீல் பண்ணுறேன் இந்த நாட்களில். எப்படின்னு கேட்டால், நான் என்ன கோவமே படக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்குமா, அழகாக ஸ்க்ரூ ஏற்றுறது அப்படி நைஸா. ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவனுடைய டார்கெட் உங்களை கோவப்படுத்துகிற ஆள் கிடையாது, யார், நீங்கள் தான். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, கோவப்படுற ஆள் மேலே வள்ளுன்னு விழுந்து நம்ம கோபமாகி என்ன செய்வோம், அவளை தான் சோழியை முடிச்சிருவோம். நான் சொல்லுவான், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டீங்க, விழுந்துட்டீங்கன்னா அதே நீங்கள். இப்போ உங்களை மேற்கொள்ளணும்னு அவன் நினச்சி வரும்போது நீங்கள் அழகாக அதுலேருந்து விடுதலையாகி பாருங்கள். உங்கள் துணைவியாரையோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையோ ஆண்டவர் அதன் மூலமாக என்ன செய்வார், தொட்டு மாற்றுகிற ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அலையலூயா அலையலூயா. எத்தனை பேர் இதுலேருந்து விடுதலையாக விரும்புகிறீங்க. இப்படி தான் பிசாசுனுடைய கிரியைகள் நமக்குள்ளே தொடங்கிறது. அதாவது சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்குமா,
மாதகை எப்படி திறப்பாங்க? மாதகை எப்படி திறப்பாங்க? டொமார்னு தூக்கி விட்டுருவாங்களா, அப்படியே பொத்துக்கிட்டு ஊத்து அப்படின்னு. எப்படி தான் போகும்? அப்படியே மெதுவாக ஸ்க்ரூ, அதை ஸ்க்ரூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அன்ஸ்க்ரூ பண்ணுறது. அப்படியே மெதுவாக சுற்றுவாங்க, அதை அப்படி சுத்த 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 அந்த அரைச்ச மாவியே அரைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி மோசமான ஆட்கள் எதுவுமே கிடையாது. வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாயை திறந்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா சொற்களின் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கேன். வாயை பேசாமல் மூடிக்கிட்டு என்ன செய்வோமா? இருப்போமா? ஒரே காரியத்தை பத்து தடவை ஒரு ஆள்கிட்ட சொன்னால் அந்த ஆளுக்கு கோபம் வருமா வராதா சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நான் விளையாட்ட சொல்ல, சில கதைகளை நாலாவது தடவை அஞ்சாவது தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த நபர்கிட்ட இதை நாலாவது தடவை என்ன செய்கிறேன், கேட்குறேன்ப்பா என்னை விட்டுரு அப்படின்னு என்ன செய்கிறது, சொல்ல வேண்டியது இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய குடும்பங்களில் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல. அரைச்சமாக வரைக்கிற வேலை வச்சுக்காதீங்க, அது என்ன சொன்னால் உரசி பார்க்குற வேலை. பிசாசு உங்கள்கிட்ட உரசிப்பார், உரசி உரசி வர்றான் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், நான் தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், நான் அமைதியார். மூன்றாவதாக பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தேயு 18:34 தயவு செய்து வாசியுங்கள். 18:34 கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். நல்ல கவனிங்க, பைபிள்ல உபாதிக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்போட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல டார்மெண்டர்ஸ், தோஸ் ஹூ டார்மெண்ட்ஸ் பீப்புள், உபாதிக்கிறவர்கள். இந்த உபாதிக்கிறவர்கள் யாருன்னா பிசாசு. நல்லா கவனிங்க, பிசாசு எப்படி உபாதிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனால் உபாதிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க, அந்த வசனம், அந்த ஆதாரம் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்ட்ட, ஒரு ராஜா கிட்ட 1000 வெள்ளி கடன் வாங்கியிருந்தான். அந்த ராஜா அவனை, நீ எல்லாத்தையும் இப்போ செலுத்தி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவனை கூப்பிட்டு கடனை செலுத்த சொன்னான். நடந்த சம்பவம் என்ன? அந்த ராஜா கிட்ட சொல்கிறான், ராஜா தயவு செய்து என்னை என்ன செஞ்சுருங்க, மன்னிச்சுக்குங்க, என்னால் என்ன செய்ய முடியாது, என் கடனை செலுத்தி தீர்க்க முடியாது, எப்படியாவது சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன், இப்போ என் மனைவி பிள்ளைகளை என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க, என்னையும் தயவு செய்து விட்டுருங்கன்னு கெஞ்சுக்கிறான். அவன் கெஞ்சிக்கிறத பார்த்து அந்த ராஜா அவனை என்ன செஞ்சிட்டான், மன்னிச்சிட்டான். ஆமென். இவன் மன்னிக்கப்பட்டவன் இப்போ ரோட்டில் போகிறான், போகும்போது எதிரில் ஒருத்தன் வர்றான். அவன் யார் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மன்னிக்கப்பட்டு வர்றானே அவங்ககிட்ட எவ்வளோ வாங்கினவன், 100 வெள்ளிக்காசு பணம் கடன் வாங்கியிருந்தவன். இவன் நேராக அவனை போய் கழுத்தை பிடிச்சானான், கழுத்தை பிடிச்சிட்டு சொல்கிறான், நீ இப்போது எனக்கு அந்த 100 வெள்ளிக்காசை வைக்கலை அப்படின்னா உன்னை ஜெயிலில் போட்டுருவேன். நடந்ததை பார்த்தவர்கள் நேராக போய் ராஜா கிட்டே சொல்கிறாங்க, ராஜா நீர் ஒருத்தனுக்கு 1000 வெள்ளிக்காசை மன்னித்து அனுப்பிச்சிங்க, அவன் போகிற வழியில் அவங்ககிட்ட 100 வெள்ளிக்காசு கடன் வாங்கினவனை கழுத்தை என்ன செஞ்சிட்டான், பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, அந்த வசனம்தான் அதுக்கு அந்த ராஜா சொன்ன பதில் தான் இங்கே வாசிக்கிறோம். அந்த நபரை பிடிச்சி எங்கே போடுங்க, அவன் கடன்களை எல்லாம் கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் எங்கே போடுங்க, உபாதிக்கிறவர்களிடத்தில் போடுங்க. உபாதிக்கிறவன்றவன் ஒரு அசுத்த ஆவி. நீங்கள் யாரையாவது மன்னிக்கலை இந்த உலகத்தில் அப்படின்னா, நான் கம்பல்சரியாக சொல்கிறேன், நீங்கள் மன்னிக்காத நபர்களின் நிமித்தம், நீங்கள் மன்னிக்காத நபர்களின் நிமித்தம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள உபத்திரவங்கள் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை மாமியார் மருமகளையோ, மருமகள் மாமியாரையோ, தகப்பனையோ பிள்ளையோ நீங்கள் யாரை மன்னிக்கலையோ, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஊரில் இருக்கிறவனெல்லாம் நம்ம ஈஸியாக மன்னிச்சிருவோம், ஆனால் யாரை தான் மன்னிக்க மாட்டோம்? சத்தமாக சொல்லுங்கள், ஏன்னா யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. வீட்டில் இருக்கிறவங்கள தான் நம்மளால் என்ன செய்ய முடியாது, மன்னிக்கவே முடியாது நம்மளால். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, நீ உன்னுடைய வீட்டில் இருக்கிற நபர்களை மன்னிக்காவிட்டால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்யறது இல்லையா, மன்னிக்கிறதில்லை. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்களுக்கு அப்படியே உங்கள் பிதா என்ன செய்வாரா, செய்வார். நீங்கள் செய்தபடியே உங்கள் பிதா உங்களுக்கு என்ன செய்வார். 35 வாசிங்க, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், நீங்களும் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். என் பரமபிதாவும் உங்களுக்கு என்ன செய்வார், இப்படியே செய்வார்னா எப்படி செய்வார், உபாதிக்கிறவர்களிடத்தில் கொடுத்துருவார். நல்லா கவனிங்க,
எத்தனை பேர் இன்னைக்கு இங்கே இருக்கிறீங்களோ, உங்களுக்குள்ளார யார் மேலெல்லாம் கோபம் கசப்பு இருக்குதோ, லீவ் எவ்ரி திங். அமேன். உங்கள் நன்மைக்காக, யாருக்காக? நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக. சொல்லுங்கள், சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஏங்க, பிசாசோட டோக்கனே அதுதாங்க. பரலோகத்துக்கு போகும்போது எப்படி தான் போவான் தெரியுமா? ஜேம்ஸ் எட்வர்ட் அந்த நபரை என்ன செய்யலை? மன்னிக்கலை. நீங்கள் எதுக்கு அவனை மன்னிக்கிறீங்க அப்படின்னா, உடனே ஆண்டவர் என்ன செய்வாராம் தெரியுமா? எனக்கு ஏற்கனவே கொடுத்த மன்னிப்பை ரிவர்ஸ் பண்ணிட்டு வரான். ஒரிஜினலாக என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சிறு வயதில் செய்த பாவங்கள் கூட திரும்ப என் மேல் என்ன செய்யும்? ஏன் என் வியாதி பலவீனம், ஏன் தோல்வி? முதல்ல இருந்த பாவத்துலேருந்து எல்லாம் இப்போ திரும்ப என் மேல் என்ன செஞ்சிச்சு? நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் கழுவப்பட்டேன் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் திரும்ப விழுகிறது போல கோபம் எரிச்சல். இதனால் திரும்ப நமக்குள்ள என்ன செய்யறதுன்னா, தோல்வி வந்து விட்டது. அல்லேலூயா. இப்போ நம்ம எங்கே போய் மாட்டிக்கிட்டோம்? உபாதிக்கிறவன் இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம். உபாதிக்கிறவன் என்ன செய்வான்? சொல்லுங்க பாப்பா. டார்ச்சர் பண்ணுறவன் எப்படி, போலீஸ்காரங்க எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? கேள்விப்பட்டீங்க. நமக்கெல்லாம் எங்கெங்க தெரியும்? எனக்கு சில காரியங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இந்த ஊசி எடுத்து இந்த நகத்தோட கனவுல குத்துவாங்களாம் அவன் உண்மையை சொல்கிறதுக்காக. அது ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். சில சமயம் அந்த நெயில் கட்டரை வச்சுக்கிட்டு நகத்தை பிடுங்கிறதுக்கு என்ன செய்வாங்களாம், ட்ரை பண்ணுவாங்களாம், அது கேள்விப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குத்துறது. என்னது அது? குத்துறது. நம்ம உடம்புல பல நேரங்களில் பலவீனங்கள், குத்துற மாதிரி பலவீனங்கள் சில நேரங்களில், சில நேரங்களில் இன்ஃப்ளிக்டிங் பவர். என்னால் வலி என்ன செய்ய முடியல, தாங்க முடியலன்னு சொல்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, கசப்பு. கசப்பு. இந்த கசப்புகள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. ஏன்னா பிசாசோட வேலையே உங்களை உபாதிக்கிறது. உபாதிக்கிறவன் உங்களை தொடரதுக்கு உங்கள் சரீரத்தில் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக பிசாசு என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஹி கம்பல்ஸ், கட்டாயப்படுத்துகிறான். எப்படி கட்டாயப்படுத்துகிறான்? பாவ பழக்க வழக்கங்களை வச்சு கட்டாயப்படுத்துகிறான். சிகரெட் ஒரு கெட்ட பழக்கம், நான் சொன்னேன் அந்த நிக்கோட்டின் ஸ்பிரிட். அதுக்கப்புறம் ஆல்கஹால் என்கிற ஸ்பிரிட். அதுக்கப்புறம் நிறைய சாப்பிடு. என்ன சாப்பிடு சொல்லுங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதிகபட்சம் ஒரு நபர் ஹோட்டலுக்கு போனால் எவ்வளோ ரூபாய்க்கு இன்றைக்கி சாப்பிட்லாம்? நான் வச்சிருந்த லிமிட் வந்து ஒரு 150 200 ரூபாய்க்குள்ள என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். ரொம்ப அதுவும் டெய்லி இல்லை, எப்பயாச்சும் ஒரு தடவை என்ன செஞ்சோம்னா போனோம்னா ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ள ஒரு ஆளுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், சாப்பிட்லாம். யாராவது உங்ககிட்ட இன்னைக்கு நான் 2000 ரூபாய்க்கு வந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான்னா சொல்லுங்க, அசுத்தாவியே. அந்த 2000 ரூபாய்க்கு நீ சாப்பிட்டதுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக நீ என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். ஐயா, நமக்கு வந்து இந்த பாவம்னா என்னன்னே தெரியல. என்னன்னு கேட்டால், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபையில் ஒரு லிஸ்ட் இருந்துச்சு, பெருந்தீண்டி ஒரு பாவம்னு. என்னன்னு? பெருந்தீண்டி ஒரு பாவம்னு. அதிக மேக்கப்பு பாவம்னு என்ன செஞ்சுது, லிஸ்ட் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் எப்படின்னு கேட்டால், நான் 4 hours 5 hours நாங்கள் மேக்கப் பண்ணலன்னா நாங்கள் என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. ஏன் அப்படி குதறி வச்ச குரங்கு மாதிரியா படைச்சார் உன்ன? ஆ, மனுஷனு நல்லா தானே படைச்சிருக்கிறார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, நம்மளை நல்லா சொல்லுங்க, என்ன ஆண்டவர் அழகாக படைச்சிருக்கிறார். ஆமென். காட் நெவர் மேக்ஸ் எ மிஸ்டேக். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு கை கிடையாதுங்க, நான் வேணா வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டு கை கிடையாது, ரெண்டு கால் கிடையாது. வச்சிருக்கீங்களா கையில் அந்த வீடியோ? வச்சிருக்கீங்களா கையில்? அவர்கிட்ட இருந்துச்சு அந்த வீடியோ. பாஸ்டரா இருக்கிறார், ஒரு ஆளு கிடையாது, 10,000 விசுவாசிகளுக்கு பாஸ்டர். கையில் ஃபோன் எடுத்து பேசுவார், கையே கிடையாது, ஆனால் ஃபோன் எடுத்து என்ன செய்வார், காதில் வச்சு பேசுவார். ஐயா, இந்த இடுப்பில் இந்த சப்பையிலேருந்தே கிடையாது, நீங்கள் நினச்சிக்கூடாது, இந்த கால் வரைக்கும் இல்லைன்னு, இந்த இடத்துலேருந்தே கிடையாது. நீச்சல் நீந்துவார். இங்கே எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? கையும் காலும் இருக்கிற நமக்கே பல பேருக்கு என்ன தெரியாது, நீச்சல் தெரியாது. கையும் கிடையாது காலும் கிடையாது, நீந்துவார் தண்ணியில், ஃபோன் எடுத்து பேசுவார். அவர் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைய பார்த்துக்கிறார். தனி நபராய் மனைவி வெளியே போனா 10,000 பிலிவர்ஸ்க்கு பாஸ்டரா இருக்கிறார், ஊழியம் செய்கிறார். அவன் மனுஷனா, ரெண்டு கையும் ரெண்டு காலும் நல்லா இருக்குமோ? நம்ம பண்ணுறோம் பாருங்க அலும்பு, நம்ம பண்ணுற கூத்து இருக்குதே, நம்ம மனுஷனா சொல்லுங்க. நமக்கு என்னன்னு கேட்டால், ஆண்டவர் என்ன ஒழுங்காகவே படைக்கலை. ஆண்டவர் உங்களை ஒழுங்காக படைச்சு தான் தான் பாவன்றேன் நான். அல்லேலூயா.
மனம் திரும்புங்க. ஆண்டவர் மேலே குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுங்க இந்த கேள்வியே கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. இதெல்லாம் பிசாசு பண்ணுற வேலை, உன்னை கேள்வி கேளுன்றதெல்லாம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தில் டார்மெண்டிங் ஸ்பிரிட், அந்த அது கம்பல் பண்ணுறவன் பிசாசு. அதுக்காக என்ன பண்ணுறான் தெரியுமா? கிளட்டனி. கிளட்டனி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருந்தீண்டு. நான் ஏற்கனவே சொல்ல நிறைய சாப்பிட்றது, நான் ரொம்ப ஒரு ஒரு மனுஷனுடைய லிமிட்டை தாண்டி ஒருத்தர் சாப்பிட்றனால அவன்கிட்ட ஒதே ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம். சில பேர் சாதனையாக சொல்லுவாங்க, 40 பரோட்டா ஒருட்டுக்கா திம்மே அப்படின்னு. அப்படின்னா அசுதாவி உள்ள என்ன செய்து உக்காந்துருக்குன்னு அர்த்தம். வா ஃபாஸ்டிங் போட்டு என்ன செய்வோம், துரத்துவோம். அதுதான், வேறு வழியே கிடையாது. நான் விளையாட்டாக சொல்ல, நம்மக்கிட்ட ஒரு பையன் இருந்தான், அவன் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. எவ்வளோ கொடுத்தாலும் திம்மா, 19 சப்பாத்தி 20 சப்பாத்தி திம்மா, ஆனால் தின்னதுக்குரிய உடம்பு என்ன செய்யாது. ஒரு நாள் இங்கே ஜோம் பண்ணிட்டு கையை வச்சா ஆடி கீழே உளுந்து ஓடுது பிசாசு அசுதாவி. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவன் என்ன செய்யலை, சாப்பிடல. பிசாசு இருந்துச்சுன்னா அப்படி தான், கிளட்டனி பெருந்திண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சிவ் டாக், அமைதியாக இருக்கவே முடியாது. கம்பல்சரியாக பேசியே ஆகணும். இன்றைக்கி ஒருத்தரை பார்த்து பேசினாதான் எனக்கு என்ன வரும், தூக்கம் வரும், நிம்மதியாக இருக்கும். 2 மணி நேரம் இன்னைக்கு பேசிட்டேன், நான் சார் ஒய் டோன்ட் யூ, அதாவது நம்ம உங்கள் நாவுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். பிசாசு உங்கள் நாக்கை தான் பயன்படுத்துவான், எதுக்காகனா பாவம் செய்கிறதுக்கு. ஆமென், அல்லேலூயா. உன் சரீரத்தை தீட்டுப்படுத்த உன் நாவுக்கு என்ன செய்யாத, இடம் கூடாதே. அப்போ சரீரம் தீட்டாகும்னா இன்னொரு ஆள் உள்ளே வந்தால் தான் என்ன செய்யும், அது தீட்டாகும். பிசாசு உங்களுக்குள்ளே வந்தால் தான் தீட்டாகும். ஒரு டீச்சர் டீச் பண்ணுற வேலையில் டீச்சிங் தான் பண்ணணும், அங்கே போயிட்டு வேறு எதாவது எக்ஸ்ட்ரா பேசணும்னா என்ன ஆகிப்போம். சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு டீ ஆஸ் எ டீச்சர் நான் வந்து டீச் பண்ணோம். இங்கே வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சினிமா படம் கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? யோ பாஸ்டருக்குள்ளார ஏதோ என்ன செஞ்சிருச்சு ஆயிடுச்சு. எதை பேசணுமோ அதை தான் என்ன செய்யணும், பேசணும். உலகம் தேவையில்லை, பாவம் தேவையில்லை, பாவ பேச்சுக்கள் தேவையில்லை, தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லை, அன்வான்ட் டாக்கிங்ஸ் தேவையில்லை. சில பேர் ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறேன் அப்படின்னே கெட்டு போன பல பேர் இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களில் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஊழியக்காரரை பற்றி தெரியுமான்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படியே அங்கிட்டு போகும்போது அங்கதாண்ட போய் கடைசியில் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய காரியமே அங்கே என்ன செஞ்சிட்ருக்காது, பேச்சே நடக்காது, உலகத்துக்குள்ளே போயிடுவோம். அப்போது பிரசாஸ் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹி கம்பல்ஸ் யூ டு டாக், பேச கம்பல் பண்ணுவோம். சொல்லுங்கள், பேசணுன்ற தீவிரமான ஒரு வாஞ்சை ஈகா வரும்போது சொல்லுங்கள், ஐ எம் கோயிங் டு keep my mouth shut, என்னுடைய வாயை மூடிக்கிட்டு என்ன செய்ய போகிறேன், சும்மா இருக்க போகிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஆண்டவர் ஏவுவார், மகனே சுவிசேஷம் சொல்லு, மகனே மகனே சொல்லு, மகனே சொல்லு, மகனே சொல்லு, மகனே அவன் செத்து போயிட போகிறான் சொல்லு மகனே அப்படின்னாரு. ஐ எம் கோயிங் டு கீப் மை மவுத் ஷட், நான் என் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பேன். எந்த சத்தத்துக்கு, தேவ சத்தம் பேசுனா நீ பேச மாட்டேன். அஷ்டாவி பேசவே சொல்ல தேவையில்லை. பிசாசு வந்து உங்களை பேச வைக்கலான்னு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நிற்பான், அதுக்குள்ளே நம்ம பேசிட்டு போ. அவன் பார்ப்பான் நம்ம சொல்லாமலே வேணாலாம் பேசுகிறானே, பேசிட்டு போட்டோம். புருஷன் மனைவிகிட்ட கூட சொல்கிறேன், சில விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் அலப்பிட்டு கிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது அலப்புகிற மூடன் என்ன செய்வான், விழுவான். என்னத்தை அலப்பி அலப்பி என்ன பண்ணுறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. அடுத்ததாக பிசாசு என்ன செய்யறதுன்னா அடிமைப்படுத்துகிறான். ஹி என்ஸ்லேவ்ஸ் யூ. எங்கே அடிமைப்படுத்துகிறான்றதை நான் வேக வேகமாக சொல்கிறேன். அவன் அடிமைப்படுத்துகிற இடங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவம் லஸ்ட், இச்சைக்குள்ளே ஒரு அடிமை. நான் உங்களுக்கு சொல்கிறது நல்லா கவனிச்சுங்க, உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துமோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, உங்களை அழிக்கிறதுக்கு பிசாசு கொடுத்துருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தந்திரம். ஒரு நாள் ஒரு ஓனர் ஒரு வீட்டை விற்க போகிறேன்னு அமெரிக்காவில் சொன்னானா, இது ஒரிஜினலாக அமெரிக்காவில் நடந்த சம்பவம். அந்த வீட்டை விற்கும்போது அதை இன்னொரு நபர்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானா. எப்படி, ஒரிஜினலாக $50,000 விற்க வேண்டிய அந்த வீட்டை அவன் சொன்னா, வெறும் $30,000 உங்களுக்கு என்ன செய்யறேன் கொடுக்குறேன்னு சொன்னான். ஓகே, $30,000 வீடு கிடைக்குதே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம், அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அந்த வீட்டை வாங்கறதுக்காக அவன்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போடும் போது அந்த நபர் ஒரே ஒரு கட்டாயம் மட்டும் சொன்னானா, இந்த வீட்டை நான் வந்து $30,000 உங்களுக்கு கொடுப்பேன், ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆணி மட்டும் எனக்கு சொந்தம் அப்படின்னாலும். எது மட்டும் எனக்கு சொந்தம், அந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம்.
அதில் நான் வந்து எப்போ வேணாலும் வருவேன், அதில் ஏதாவது வைப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த விற்றவனுக்கு $30,000 விற்றவனுக்கு விற்று ஒரு வருஷம் கழித்து ஒரு எண்ணம் வருது, ஐயோ ரொம்ப காஸ்ட்லியான வீட்டை எங்க இப்படி விற்றுட்டோம், சீப்பாக விற்றுட்டோமே, இப்போ $100,000 அது என்ன செய்யலாம், விற்கலாம். அதனால் பேசாமல் போய் அவங்ககிட்ட திரும்ப அந்த வீட்டை நம்ம என்ன செய்வோம், வாங்கிக்குவோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய், நீ எனக்கு $30,000 எங்கிட்டருந்து வாங்கினேன், இந்த வீட்டுக்கு நான் இப்போ $40,000 தர்றேன், தயவுசெய்து என் வீட்டை எனக்கே என்ன செஞ்சிரு கொடுத்துருன்னு சொன்னான். இவன் சொன்னான், அதெல்லாம் முடியாது, இப்போ இதோட ரேட் எவ்வளோ, $100,000, அதனால் நீ அதிகம் பணம் தரலன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். இவன் நேரம் போனானா வீட்டுக்கு, மாட்டோட குடல் இருக்குது பார்த்தீங்களா, மாடு வெட்டுவாங்க இல்லையா, அந்த புட்சர் ஹவுஸுக்கு போனான்னா அங்கே இருக்கிற குடல்களை எடுத்து ஒரு பையில் போட்டு அந்த பையை கொண்டு வந்து ஆணியில் மாட்டிட்டான். ஏன்னா அந்த ஆணி யாருடையது, அவனுடையது. ஏன்னா அக்ரிமெண்ட் படி அந்த ஆணியில் எதை தொங்க போடுறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது, கொண்டு வந்து தொங்க விட்டான். குடலை எடுத்த உடனே நாரும், ரெண்டு நாள் ஆச்சுன்னா என்ன செய்யும், அதை கவர்மெண்ட் சட்டப்படி இவன் என்ன செய்ய முடியாது, அதை இந்த வீட்டில் இருக்கிறவன் அந்த ஆணியில் இருக்கிறத எடுக்க முடியாது. ஏன்னா யாருடையது அது, அந்த ஆண்டு இவனுடையது. ஒரே வாரம்தான் இவன் நேரம் அவன்கிட்ட போனான், ஐயா நீ கொடுக்குறத கொடு, நான் திரும்ப அந்த வீட்டை உனக்கே என்ன செய்கிறேன், எழுதி வச்சிடுறேன். பிசாசுக்கு ஆணி விட்டவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, அடிமைத்தன ஆணி ஒரு இடத்துல மட்டும், அந்த இடத்துல மட்டும் எனக்கு மாற்றம் இன்னும் வரவில்லை, அந்த இடத்துல மட்டும் அந்த பாவத்தை மட்டும் என்னால் என்ன செய்ய முடியவில்லை, விட முடியவில்லை. இந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆணியை பிசாசின் கிரியைகளை நீங்க எடுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற ஆணியை நீ எடுத்து இங்க இருக்கு, உனக்கு உரிமை இல்லைன்னு நீ சொல்லாம பிசாசு உன் வாழ்க்கையில இருந்து என்ன செய்ய முடியாது, அவனுடைய கரத்தை எடுக்க மாட்டான். அடுத்ததாக பிசாஸ் என்ன செய்யறான் தெரியுமா, எப்ப பார்த்தாலும் ஹி மேக்ஸ் யூ டிஃபைல், உன்னை அசிங்கப்படுத்துகிறான். இப்படி சொல்றனே, நீ கெட்டவன் நினைக்க வைப்பான், அடிக்கடி சொல்லுவான் நீ நல்லவனே கிடையாது, நீ ரொம்ப கெட்டவன். He makes you feel dirty and unclean. ஜெபம் பண்ணும்போது சொல்லுவான், ஜெபம் பண்ணணும் நீங்கள் நினைக்கும் போது சொல்லலாம், நீலாம் ஒரு பெரும் பாவி, நீ வந்து எதுக்கு ஜெபம் பண்ணுற, ஏசு உன் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். உன் பாவங்கள்லாம் அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது. ஹி வாண்ட்ஸ் யூ டு ஃபீல் டர்ட்டி, நீ கெட்டவன்னு அவன் உணரணும்னு விரும்புகிறான். உங்களை உங்களுக்கே பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், என் வாழ்க்கை எனக்கே பிடிக்கல, அடிக்கடி சொல்கிற வார்த்தை சிலர், நான் ஏன் வாழ்றேன்னு எனக்கே தெரியல, என் வாழ்க்கை எனக்கே பிடிக்கல, செத்து போனா நல்லா இருக்கும். உங்களை பத்தி டர்ட்டி ஃபீலிங்ஸ் பாரு, எனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது, பார்த்துக்கிட்டே இரு, ஒரு நாள் மண்டையை பிச்சுக்கிட்டு பைத்தியமா தெருவில் என்ன செய்ய போறேன், சுத்த போறேன். இட் இஸ் அ டர்ட்டி ஃபீலிங், அது ஒரு தவறான ஒரு எண்ணம், எ ராங் கான்செப்ட் அபவுட் யூ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. பிசாசோட எண்ணம் என்ன, அவனுடைய சத்தம் எது நீங்கள் புரிஞ்சுக்கணும், முதல்ல நீ உயிரோடையே இருக்க போகிறதில்ல, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதெல்லாம் போன வாரமே, நீ உயிரோடவே இருக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போயிரோ போடுக்குன்னு, அதுக்குள்ளே ஏதாவது சேர்த்து வை உன் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், இதெல்லாம் பிசாசோட தந்திரம். உனக்கு நடந்த மாதிரியே திரும்ப நடக்கும், சுகண்ட சொல்லுவான், உனக்கு நடந்த மாதிரியே ஆக்சிடென்ட் திரும்ப என்ன செய்யும் நடக்கும் பாரு, வண்டி ஸ்டேரிங்கில் கை வைக்கும் போதெல்லாம் எவனாவது வந்து உன் மேலே திரும்ப என்ன செய்ய போறா, மோத போகிறான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டர்ட்டி ஃபீலிங்ஸ் திரும்ப சொல்லணும். இயேசுவ நாமத்தினால எனக்கு திரும்ப என்ன நடக்காது, ஆக்சிடென்ட் நடக்காது, இந்த மாதிரி சத்தத்தை நான் என்ன செய்கிறேன், இயேசுவ நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன், துரத்து விடுங்க, விடாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. உங்களை கோவக்காரனாகவே காட்டும், என்னன்னு சொல்லலாம், நீ ரொம்ப கோவக்காரன், நம்மளையே வாயை வச்சு சொல்ல சொல்லணும், எல்லாம் நான் கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் கோவம் மட்டும் வரும், அதை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்கள் சொல்கிறது நீங்கள் கிடையாது, உங்களை பிசா சொல்ல வைக்கிறான், இன்னையிலேருந்து சொல்லி பழகுங்க, நான் சாந்த குணமுள்ளவன். ஆமென். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, தன்னை குறித்து சொல்லுங்க பாபா, டக்குன்னு இந்த சம்பவத்தை குறித்து இயேசு தன்னை குறித்து சொன்ன வார்த்தையை சொல்லுங்க பாபா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லி பழகுங்களேன் இயேசு மாதிரி, ஏன் அவரை மாதிரி தானே வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அவருடைய சாயலுக்கு தானே நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் என்ன பேசுவோம் நம்ம, நான் கோவக்காரனாக்கோ, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்யவும் முடியாது, அடக்கவே முடியாது. நல்லா கவனிங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்பீக் பாசிட்டிவ்லி, கொஞ்சம் அது விசுவாசத்தை பேசுங்க, ஸ்பீக் யுவர் ஃபெய்த், உங்கள் விசுவாசத்தை சொல்லுங்கள், பிசா சொல்கிறத கேட்காதீங்க,
அவன் உங்களை பத்தி எல்லாமே நெகட்டிவா தான் சொல்லுவான், உங்களை தோல்வியா தான் சித்தரிச்சு காண்பிப்பான். நம்ம என்ன நினைச்சுக்கோம் தெரியுமா, நம்ம பாசிட்டிவையும் பார்க்கணும், நெகட்டிவையும் என்ன செய்யணும் பார்க்கணும். ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரா, நீ பாசிட்டிவையும் பாரு நெகட்டிவையும் பாருன்னு சொல்லியிருக்காரா அவங்கள எங்கேயாவது சொல்லுங்க. நம்ம அடிக்கடி சொல்றோமே, ஒருவேளை தோத்துட்டோம்னா, ஒருவேளை தப்பு நடந்துருந்துச்சுன்னா, ஏங்க எப்போ பார்த்தாலும் ஒரு டிஃபென்சிவ் மோட்லயே இருக்கீங்க. ஆண்டவர் சமூகத்தில் அப்படி இருக்கணும்னு தேவன் உங்களை அழைக்கவில்லை. அலையலோயா, ஒரு வெற்றியின் வீரனாய் வேதம் சொல்லுகிறது. ரெண்டு குழந்தைய ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் 14 நான் சொல்ற வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எப்பொழுதும் என்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், அந்த எங்களை என்றதை அண்டர்லைன் பண்ணுங்க, எப்பொழுதும் அண்டர்லைன் பண்ணுங்க, எங்களை அண்டர்லைன் பண்ணுங்க. அப்புறம் வெற்றி சிறக்க பண்ணி, அப்புறம் அந்த எல்லா இடங்களை அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா, அல்லேலூயா. அப்ப எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் என்னால வெற்றியா இருக்க முடியுமா, முடியாது. ஆமென் சொல்லுங்க. பிசினஸ்ல தோல்வி அடைய பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இருக்கா இல்ல? ஆமென். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும், எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எனக்கு வெற்றி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இயேசு எனக்கு வெற்றியை சுதந்திரித்து வைத்திருக்கிறார். ஆமென். அதை வச்சிருக்கும் போது நான் ஏன் தோல்வியா இருக்கணும், தோல்வியின் உணர்வுகளுக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும், பிசாசின் சத்தங்களுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? அடுத்ததாக பிசாசு செய்கிற ஒரு மாபெரும் தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹி டிசீவ்ஸ் யூ. அவன் உங்களை ஏமாற்றுகிறான். பிசாசோட முக்கியமான வேலை ஏமாத்துற வேலை. என்ன வேலை? எப்படி ஏமாத்துவான்? உன்ன போல நல்ல பிரசங்கம் பண்ற ஹாட் யாருமே இந்தியாவில் உலகத்திலேயே இல்லை அப்படின்வான். சொல்லுவானா? ரெண்டாவது சொல்லுவான், ஏ அப்பா என்ன பாடல்கள் ஆண்டவர் ஒன்று கொடுக்குறார், உன்ன போல நல்லா பாட்டு எழுத இந்தியாவில் யாருக்கும் தெரியாது. உங்ககிட்ட சொல்லுவான் வேற மாதிரி, என்கிட்ட சொன்னதை நான் சொல்லிட்டேன். பிசாசு பெருமையை கொண்டு ஏமாற்றுகிறான். வேதம் சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமை அடைய செய்வான். நாலேஜ் பப்ஸ் அப். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிசாசு என்ன செய்வான்னா, அவங்கள தூக்கி விடுறதுக்கு பார்க்குற மாதிரி உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பான். அதாவது உங்களை பற்றி யாராவது ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்கன்ன போது உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, பிசாசு உங்களை என்ன செய்ய பார்க்குறான்னு அர்த்தம். ஆ, ஒரு பரிசுத்தன் எப்படியே சொல்கிறார், ரொம்ப உன்னை பற்றி பெருமையாக பேசும்போது சந்தோஷமும் படாத, உன்னை பற்றி தூற்றி திரிகிற ஆட்கள் சொல்கிற விஷயங்களை கேட்கும் போது என்னமும் படாத, துக்கமும் படாத. இது ரெண்டுமே உன்னை பிசாசின் கிரியைகளுக்கு என்ன செஞ்சிடும், உட்படுத்திடும். ஒன்று பெருமையின் ஆவிக்கு, இன்னொன்று தாழ்வு மனப்பான்மையின் ஆவிக்கு உட்பட்டுருக்கும். உங்களுக்குள்ளே என்ன செஞ்சிடும், தாழ்வுமான பான்மை. அப்படியே நாலாம் யார், நாலாம் ஒன்றுமே இல்லை, நாலாம் ஒரு தூசி ஒரு புழு ஒன்றுமே இல்லாதவன். சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்டலாம் நீ பேசுவியா? ஏன் உங்களுக்குள்ளே என்ன ஏதாவது உங்களை பார்த்தா டாக் மாதிரி தெரியுதா, இல்லை எதிரில் இருக்கிற ஆள் டாக் மாதிரி தெரியுதா? ஒரு நாய்கிட்ட தாங்க நம்ம போய் பேச முடியாது. இன்றைக்கி காலையில் பின்னாடி வீட்டு அக்கா அவங்க கண்ணுக்குட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் எட்டி பார்க்குறேன், யாரா இருக்கிறாங்க அப்படின்னு. நானும் பாஸ்கர் தான் நின்றுட்டு இருந்தேன், பார்த்தா என்னமோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட. அது போட்டே 4-5 நாள் தான் இருக்கும் போல் இருக்கு. அதுக்கு இன்னும் அவங்க அம்மாவையும் ஐடென்டிஃபிகேஷன் தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட, ஏ வா இந்த அண்டா, வா இந்த அண்டா அப்படின்றாங்க. அது என்ன தான் கேட்டுச்சோ தெரியல, அது பேசாமல் புல்லு மெஞ்சிக்கிட்டே நிற்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளற செல்ஃப் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ், அதாவது உங்களுக்குள்ளறைய ஒரு கீழே தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவனும் உங்களை எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன செய்ய வேண்டாம், எண்ண வேண்டாம் அப்படின்னா தாழ்த்தி என்ன செய்யாதன்னு அர்த்தம். நினைக்காத, நீ என்ன லெவலில் இருக்கியோ அந்த லெவலில் ஏறு. உன்னை விட ஒரு பெரிய நபர் மாதிரி நடந்துக்காத, சின்ன நபர் மாதிரி என்ன செய்யாத, நடந்துக்காத. ஆமென். ரொம்ப கீழவும் போயிடாத, ரொம்ப எங்கேயும் போயிடாத, மேலையும் வராது. ரெண்டுமே டேஞ்சரஸ் பிளேஸ். அவனவன் தான் வைக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திருக்க கடவன். ஆமேன். கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நிலைச்சிருங்க, அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அடுத்தது பிசாசோட
மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பலவீனப்படுத்துறது. He wants to weaken you. அவனுடைய தந்திரமும் அவனுடைய செயல்பாடும் என்னென்னா உங்களை பலவீனப்படுத்துறது. என்ன எப்படி பலவீனப்படுத்துவான்? சிக்னஸ் கொடுப்பான், டயர்டாக்குவான், அடிக்கடி சொல்ல வைப்பான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் இந்த வார்த்தைகளை கொஞ்ச நாள் அடிக்கடி சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க, உங்கள் பலவீனத்துக்கு காரணம் பிசாசு உங்களுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் பேசுனது தான். ஆமென். ஆனால் வேதம் என்ன செய்கிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. உண்மையாவா? எல்லாவற்றையும் செய்ய. ஆமென். சத்தமாக சொல்லுங்கள், அந்த வசனத்தை மனப்பாடமாக தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இனிமேட்டுக்கு முடியாதுன்ற வார்த்தை என்ன செய்ய மாட்டேன், தெரியாதுன்ற வார்த்தையை அதுக்குன்னு தெரியாது எதாவது செஞ்சு மாட்டிக்காதீங்க. சமையலில் சொல்ல நான் சமையலில் தெரியாதுன்னு சொல்லி தெரியும்னு நினச்சி உங்ககிட்ட எதையாவது கொடுத்து சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டு குடிக்க முடியாமல் நம்ம ஆளுங்க திணறதெல்லாம் நமக்கு தெரியும் சில நேரம். அதனால் எதில் சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்களில் பிசாசு நீங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை, நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்களை பிசாசு என்ன செய்வானா, தடுத்துருவான். என்ன சொல்லி? ஒன்னாலெலாம் இது செய்ய முடியாது, ஒன்னாலெலாம் இது என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க, ஏதாவது உங்களுக்கு தெரியலன்றது ஒரு சூழ்நிலையில் யூ வென் யூ கம் அக்ராஸ் தட் யூ டோன்ட் நோ சம்திங் யூ மஸ்ட் ட்ரை டு நோ தட். ஆமென். எனக்கு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு சாம்பாரே வைக்க தெரியாது அப்படின்னு. இப்போ நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஐ நோ ஹவு டு குக் எ சாம்பார். ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு 6 வாரமாக சமையல் பண்ணி பழகிட்டேன் நான். அல்லேலூயா. இப்போ என்ன தனியாக விட்டால் கூட என்ன செய்வேன், முன்னாடி சொல்லுவேன், என் வீட்டுக்கார மாட்ட எல்லாம் சொல்லுவேன், நான் வந்து அதனது சைனீஸ் செய்வேன், அந்த வெரைட்டி செய்வேன், இந்த வெரைட்டி செய்வேன், கறி வெரைட்டிலாம் எல்லாம் செய்வேன், இந்த சாம்பார் ரசம் மட்டும்தான் தெரியாது அப்படின்வேன். இப்போ உண்மை எனக்கு சாம்பார் தெரியும். ஆமேன். ஏன்? ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங். நான் கற்றுக்காமல் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அதுக்காக சாம்பார் சமைக்க எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்களா பாஸ்டர்னு கேட்காதீங்க. அதுக்காக சொல்ல, எந்த விஷயமும் கற்றுக்கொள்ள உங்களுக்கு தெரியணும். எங்கேயாவது போய் நின்று எனக்கு டீ கூட போட தெரியாது அப்படின்னு சொன்னால் பெருமை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு அது வேறு ஒரு பெரிய பந்தா, எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது, முகரையில் ஓங்கி ஒரு அற விடணும், உன்னை எதுக்கு ஆண்டு பொம்பளை பிள்ளைய படைச்சாரு இது கூட தெரியலன்னா அப்படின்னு. ஆமேன். இதில் பெரிய பந்தா வேறு வெளியே வந்து வெட்டி பந்தா, எங்கள் மம்மி டேடி என்னை கிச்சன் பக்கமே விட மாட்டாங்க, அவங்கள பிடிச்சி ரெண்டு சாத் சாத்தினா சரியாயிடும். அப்புறம் கல்யாணம் கட்டிட்டு போகிறவன் படாத பாடு படுவான், இது சமைக்கிற சொத்துன்னு அவனுக்கு அல்சர் வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் கிடப்பான். அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம்? தெரியாதுன்ற வார்த்தை, முடியாதுன்ற வார்த்தை பிசாஸ்டேந்து வர்றது. தெரியாட்டி சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்க போகிறேன். ஆமேன். முடியாட்டி சொல்லுங்கள் முயற்சி செய்ய போகிறேன். ஆமேன். அல்லேலூயா. அதுதான் விசுவாசியோட ஆட்டிடியூட். பிசாஸோட ஆட்டிடியூட் உன்னால் முடியாது 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 முடியாது. என்னுடைய ஆட்டிடியூட், நான் ட்ரை பண்ணுவேன். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க அவருடைய ஞானம் ரொம்ப அனந்த ஞானம், அவருடைய ஞானம். அல்லேலூயா. சர்வ ஞானி என்கிட்ட இருக்கும் போது, சர்வ வல்லவர் என்கிட்ட இருக்கும் போது, சர்வ வியாபி என்னிடத்துல இருக்கும் போது எல்லா இடத்துலையும் நான் வெற்றி தான். ஆமேன் சொல்லுங்க பாபா. ஆமேன். இயேசு சொல்றார், உங்களால முடியாது அப்படின்ற வார்த்தையே என்ன செய்யாது, உங்க சாப்டர்ல இருக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க, சில இடத்துல உங்களை தனியா விட்டுறாங்க, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். ஆமேன். தனிமையா இருந்த என்னால என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இது பெருமை கிடையாது, இது என்ன தெரியுமா? ஐ லீன் அப்பான் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் யாரை சார்ந்து கொள்ளுகிறேன்? கிறிஸ்துவின் ஞானத்தை சார்ந்து கொள்ளுகிறேன். இந்த லிஸ்ட்ல தான் பிசாசு அடிக்கடி உங்ககிட்ட பேசுறான். சரி, பிசாசு எடுக்கிற இடங்கள் எது? அவன் உங்க சரீரத்துல ஆளுகை செய்யறதுக்கு எடுத்துக்கொள்ளுகிற இடங்கள் எது? நான் வேகமா சொல்றது நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை குறித்து நீதிமொழிகள் 25:28 நம்ம கடந்த வாரமே வாசித்தோம். மனுஷனுடைய ஆவி எப்படி இருக்குதான்? மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறது. இட்ஸ் ஈக்குவல் டு எ சிட்டி. நீங்கள் வந்து ஒரு தனி நபர் கிடையாது. ஒரு இடத்துல சொல்கிறாரு சூலமத்தி வந்து அவ வந்து ஒரு பெரிய சேனைக்கு சமமானவள். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு விசுவாசி எது எதுக்கு சமம்? சேனைக்கு சமம். என்னுடைய ஸ்ட்ராங்ஹோல்ஸ், அரண்கள், பல இடங்களில் எனக்கு ஸ்ட்ராங்கான வீரர்கள் உண்டு. சில இடத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், ஆனால் சில இடத்துல என்ன விட்டுருவோம்? கோட்டை விட்டுருவோம். ஆமேன். அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இடங்களை நீங்கள் நல்லா கவனிங்க. நான் முதல் இடம், பிசாசு தாக்குகிற முதல் இடம், பிசாசு தாங்குகிற முதல் இடம் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். எங்கே தாக்குவான் முதல்ல? ஆ,
எங்கே தாக்குவான்? ஏன்? அதுதான் டாப்பில் இருக்குது. முதல்ல தாக்குறது இந்த மண்டையை தான். எதை தாக்குவான்? டே சுத்துற மாதிரி இருக்குது. நம்ம பிசாசு பிடிச்ச ஆட்களில் நீங்கள் தலையில் கை வச்சிங்கன்னா தான் செய்வாங்க ஃபஸ்ட்டு. ஏன்? அவன் முதல்ல கை வைக்கிற இடம் எது தான்? ஊழியக்காரன் கை வைக்கிற இடமும் முதல்ல எங்கே தான்? ஆண்டவர் கை வைக்கிற இடமும் முதல்ல எங்கே தான்? தலையில் தான். வேதம் சொல்லுகிறது அவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்க மேல் பகுதி, ஃபர்ஸ்ட் பகுதி, விச் ரிலேட்ஸ் டு காட், தேவனோடு தொடர்பில் இருக்கிற முதல் இடம் எதுதான்? இந்த சிந்தை தான். பிசாசுக்கு முதல் டார்கெட்டை என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க சிந்தையை தான் முதல் டார்கெட் வைப்பான். இங்கே வந்து உட்கார்ந்த உடனே முதல்ல உங்க எண்ணெல்லாம் எங்கே தான் வரும்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்க உட்கார்ந்த உடனே பிசாஸ் சொல்லுவான், இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன், கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம்ல, இப்போ தான் நான் பாட்டு பாடவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் சொல்லுவான், ஐயோ வீட்டில் அவ்வளோ முக்கியமான வேலை இருக்குது, கொஞ்சம் நேரம் அதை செஞ்சுட்டு என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். அப்புறம் இங்கே வந்து உட்காந்த உடனே தான் ஞாபகம் வரும், நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோமா இல்லையா? இப்படி என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, ஹி இன்ஃப்ளிக்ட்ஸ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், உங்களுக்குள்ள சிந்தைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். பல காரியங்கள், எமோஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். முதல்ல பிசாசு பாதிக்கின்ற ஒரு இடம் எமோஷனல். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப அழுகிறவங்களும் பிரச்சனையில் இருக்கிறாங்க, ரொம்ப சிரிக்கிறவங்களும் பிரச்சனையில் இருக்கிறாங்க. இன்னொரு காரியம் சொல்கிறார், ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் சொல்கிறாரு, ரொம்ப சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கிற காயங்களை மறைக்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாங்களாம், அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு உள்ளார பிசாசினுடைய விதைகள், காயங்கள் ரொம்ப போட்டு வச்சுருக்கிறான்னு அர்த்தம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மோசம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சந்தோஷமாக இருப்பார். அவர் இருதயத்துக்குள்ளே நிறைய காயம் இருக்குதோன்னு தெரியல, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பிசாசின் விதை அங்கே வந்துடும். ரொம்ப சிரிக்கிறது, ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்நார்மல் சிரிப்பு இருக்கும். அது அந்த இடத்துல ஒரு ஜோக்கே அடிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் நினச்சிட்ருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா சில பேரை? அந்த இடத்துல ஜோக்கே இருக்காது, ஆனால் சிரிப்பு என் மட்டும் இருக்கும். அப்படின்னா நேர்த்தம், நம்ம என்ன சந்தோஷமாக இருக்கிறோம்னு வெளியே காட்டிக்கணும்னு நினைக்கிறோம். சில பேர் அப்படியே ஆப்போசிட்டு, அங்க துக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது, ஆனா அப்படியே இருக்கும் மூஞ்சி. அந்த மாதிரி இருந்தாலும் சிக்கல், ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாதீங்கன்ற நான். ஆமென். பி நார்மல், அஸ் எ நார்மல் கிறிஸ்டியனா நீங்க இருக்க கத்துக்குங்க. ஆண்டவர் அப்படி எமோஷன், இதுதான் எமோஷன்ஸ் சொல்றது, இதுதான் உச்சக்கட்ட எமோஷன், அதே கீழே உச்சக்கட்ட எமோஷன், ரெண்டு உச்ச ஸ்தானத்துக்கு நீங்க போகக்கூடாது. இந்த ரெண்டு இடத்துலையும் யார் இருக்கானா, கண்டிப்பா பிசாசு இருக்கிறான். ஆமென். Hallelujah. God wants you to be neutral. ஆண்டவர் உங்களை சரியான இடத்துல சரியான காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறார். Amen. இரண்டாவதாக என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, He gives you the sense of rejection. என்னை எல்லாரும் தள்ளிட்டாங்க. இந்த நோட்ஸை நான் எழுதி கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகிறது. உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்க ஆரம்பித்து எத்தனை நாள் ஆகுது? 20 நாள் ஆகுது. நான் சொல்கிறேன், நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் எழுதி வச்சுக்கோங்க. The sense of rejection, தள்ளப்பட்ட உணர்வு, தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு, எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வு. என்ன உணர்வு? The sense, the attitude of rebellion, வெறுப்புணர்ச்சி. எத்தனை பேர் இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கிறாங்க, ஒரு நெகட்டிவ் எமோஷன், எதிர்மறையான உணர்வுகள். அடுத்தது என்னத்தை எல்லாரும் தள்ளிட்டாங்கன்ற உணர்வு, the sense of rejection, என்னை யாருமே நேசிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு. சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் என்ன மட்டும் யாருக்கும் பிடிக்காது. அது எப்படி தான் உங்களுக்கு தெரியுதோ தெரியல, இது உங்களுக்கு தெரிஞ்சது கிடையாது, உங்களுக்கு பிசாசு சொல்லி கொடுத்த ரகசியம். அதை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க. என்ன ரகசியத்தை சொல்லுங்கள், எந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க? உங்களை யாருக்குமே பிடிக்காதுன்ற உண்மையை சொல்லட்டுமா? வேதம் தெளிவாகவே சொல்லுது, ஒருவனை தாய் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை. அப்பா யாரே மறக்கலாம், தாயே மறக்கலாம், அப்படி அவள் மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லிட்டார், தாய் தகப்பன் அதெல்லாம் பார்க்காத, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு பெரிய காரியங்களை என்ன செய்வேன், செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பன் வீட்டால் துரத்தப்பட்ட எப்தாவை தேவன் உயர்த்தினது உண்மை என்றால், உங்க வாழ்க்கையில நீங்க தனிமை உணர்வுல இருக்கும்போது சொல்லுங்க, எப்தாவை உயர்த்தின தேவன் என்னையும் உயர்த்துவார். அல்லேலூயா. 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 சரி, பிசாசோட அடுத்த போராட்டம் பண்ணுகிற இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்ட்.
அதாவது நம்ம இந்த ஆன்மால ரெண்டு காரியம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று உணர்வு. ஏன்னா உணர்வுனா என்னன்னு கேட்டீங்கன்னா எமோஷன்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, உணர்வு என்கிற பகுதி. ரெண்டாவது சிந்தை என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த சிந்தை என்கிற பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இட் ரீசன்ஸ் திங்ஸ். இந்த சிந்தையில் தான் நம்ம முக்கியமான காரியங்களை அலசி பார்ப்போம். அதில் என்னத்தை கொண்டு வருவோம் தெரியுமா? முதல் காரியம் சந்தேகம். பிசாசோட முதல் காரியம் சந்தேகம். இவன் எங்கே இந்த சந்தேகத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கின அரிசி நல்ல அரிசியா கெட்ட அரிசியா, அங்கே ஸ்டார்ட் ஆகும். முதல்ல கடைக்காரனா நம்ப மாட்டான். முதல்ல காரில் ஏறி உட்காந்துருவான், சுகன் மாதிரி நல்ல டிரைவராக இருப்பார். நடப்பான், ஒருவேளை இவங்களையா நம்மளை கடத்தி கொண்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? காரில் ஏறி உட்காந்துட்டு இவனுக்கு பயம், கடத்திட்டு போட்டானா? ஏன்னா இன்றைக்கி அப்படி தானே உலகத்தில் நாட்டு நடப்பு அப்படி தானே இருக்குது. இவனோட எண்ணமெல்லாம் எப்படின்னா நமக்கு என்னவே தான் நடக்கும், கெட்டதே தான் நடக்கும் அப்படின்ற எண்ணம், சந்தேகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவிசுவாசம். சந்தேகம் வேற, அவிசுவாசம் வேற. சந்தேகன்றது கூட நடந்தாலும் நடக்கும் அப்படின்றது சந்தேகம். அவிசுவாசம்ன்றது நடக்கவே நடக்காது பிரதர், எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்காது. நம்ம ஆளுங்களுக்கு அடித்து சொன்னாராம் ஜீசஸ், உனக்கு மட்டும் என்ன நடக்காது? ஒன்றுமே நடக்காது. நம்ம ஆளுங்களுக்கு ஜபத்தில் வேற ஒரு விசுவாசம், ஆனாலும் ஜபம் பண்ணுவோம். நம்ம அவிசுவாசத்தோடு எவ்வளோ ஸ்பெஷலாக ஜபம் பண்ணுன்றதில் நமக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் நல்லா. அவிசுவாசம் இதுவும் பிசாசோட தந்திரம். அடுத்ததாக எங்கே தொடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழப்பம். எல்லாம் குழப்பமாக இருக்கு. அது இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். என்ன சிக்கலில்? உங்களை எப்போ இடியாப்ப சிக்கலில் மாட்ட வச்சாருன்னு எனக்கு தெரியல. இடியாப்பம் சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், அதுக்கு தான் இடியாப்பம். அதில் போய் என்ன செய்யக்கூடாது? சில பேர் சொல்லுவோம் நொந்து நூடுல்ஸாக போயிட்டுருக்கிறேன். எப்படி போயிட்டுருக்கேன்? நொந்து நூடுல்ஸாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஒரு காலத்தில் நூலாக போயிட்டுருக்கேன்னாங்க, இப்போ என்ன ஆகிப்போச்சு? கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. அடுத்தது கொஞ்சம் இன்னும் மொத்தமாகி முருங்கைக்காயாக போயிட்டுருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் உங்களை அப்படியாக இருக்க சொல்லியிருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த குழப்பம் வரக்கூடாது. ஆமேன். எப்போ பார்த்த சில பேர் இன்னொரு தீர்மானம், நான் நல்லா குழம்புனா தாங்க ஒரு தெளிவு வரும். எப்படி குழம்புனா தெளிவு வரும்? குழம்புனா கொஞ்சம் அழுக்கெல்லாம் மேலே சேர்ந்து வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகும் தெளிவு வர்றதுக்கு. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீர்மானம் எடுக்க முடியாமல், இன்டிசிஷன். என்ன தீர்மானம் எடுக்கிறதுனே தெரில, மண்டையை சொறியறது அப்படியே போட்டு என்னால் தீர்மானம் எடுக்க முடியல. பிசாசு தொடர பகுதி சிந்தையில். ஏன்னா நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள்லாம் எதில் தான் எடுக்கப்படுகிறது? சிந்தையில் எடுக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே கை வைக்கணும் அப்படின்றது கூட எங்கேருந்து தான் வருது? என்னுடைய சிந்தையிலேருந்தான் வருது. இப்போ நான் நின்றுக்கிட்டு இங்கே கை வைக்கலாமா வேணாமா இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேனா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? பாஸ்டருக்கு ஏதோ என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் கழுந்துருச்சு. நான் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இன்றைக்கு நான் உங்களோடு பேசலாமா வேண்டாமா, பிரசங்கம் பண்ணலாமா வேண்டாமா, ஸ்தோத்திரம் கண்ணை திறந்து பார்த்துட்டு இன்றைக்கு நான் ஒரு யோசிக்கிறேன் உங்களிடத்தில் பேசலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு இப்படி சொல்லியிருந்தா அது பேர் தான் இன்டிசிஷன், தீர்மானம் எடுக்க முடியாமல். பிசாசு அங்கே டச் பண்ணுவான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 25 நாளில் இத்தனை வார்த்தையும் எழுதி வச்சு 20 நாள் ஆகுது, ஆனால் இத்தனை வார்த்தையும் நம்ம ஆளுங்க சொல்கிறத நான் கேட்டுட்டேன். அதனால் நீங்கள் உடனே சொல்லக்கூடாது, நான் சொன்னதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன், இந்த பேப்பர் எழுதி 20 நாள் ஆகுது, கர்த்தர் அறிவார். 20 நாளைக்கு முன்னாடி, அதாவது சாபம் என்கிற செய்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த செய்தி இதுதான். இந்த 23 நாள் நான் என்னென்னலாம் தியானிக்கிறோனோ அத்தனையும் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஆமென். யூ மஸ்ட் கம் அவுட் ஆஃப் திஸ். இந்த தீர்மானம் எடுக்க முடியாமல் குழம்புறது, அங்கே போகலாமா இங்கே போகலாமா சொல்லணும். கர்த்தர் என்ன எங்கே வச்சிருக்காரோ அங்கே. ஆமென். அல்லேலூயா. குழம்பவே மாட்டேன். சொல்லுங்கள், இனி எனக்கு குழப்பத்தின் ஆவிக்கு என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். தீர்மானம் எடுக்க முடியாமல் பிசாசு பண்ணுறதுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்ததாக பிசாசு தொடுகிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த இடம் நீதிமொழிகள் 15:4. சீக்கிரம் எடுத்து வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ, நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆவியை நொறுக்கும் நாவின் மாறுபாடு. The perverse tongue breaks the spirit. Perverse tongue அப்படின்னா
ரெண்டு மாதிரி பேசுறது. ரெண்டு மாதிரி அப்படின்னா அதான் இரு நாவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ரெண்டு நாக்கு யாருக்கிட்ட இருக்கும் தெரியுமா? யாருக்கிட்ட இருக்கும்? பாம்பு, அரணை, இதுக்கிட்டலாம் அந்த நாக்கை திறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நாக்கு கட்டாயி ரெண்டாக தூங்கும். இரு நாவு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியும் பேசும் அப்படிமே நம்ம சொல்லுவோம், நரம்பு இல்லாத நாக்கு நாலு விதமாக என்ன செய்யும், பேசும் அப்படின்னு. அந்த மாதிரி பேசக்கூடாது. பொய் நாவு கர்த்தருக்கு அருவறுப்பானது. அல்லேலூயா. அதான் பர்வஸ் டங், இருதயத்தில் ஒன்று வாயில் ஒன்று, அதை மாற்றி பேசுறது. டக்குன்னு இந்த நாக்கு என்ன செய்யும், மாற்றி பேசும். நான் ஏற்கனவே இந்த பொய் பற்றி கடந்த வாரத்தில் நான் பேசும்போது நிறைய பேசிட்டேன், அதனால் நிறைய பேச விரும்பலை. இந்த நாக்கின் மூலமாக ஆவி உடைபடுகிறது, பிசாசு உள்ள என்ட்ரி ஆயிடுறான். அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. உங்கள் நாக்கை பாதுகாக்கல அப்படின்னா பிசாசு உள்ளார ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான். சிந்தையை பாதுகாக்கலனாலும் போயிடுவான். எமோஷன்ஸ், உணர்வுகளை பாதுகாக்கலனாலும் போயிடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் உணர்வு, உணர்வுகள், இது வந்து இச்சை என்கிற பகுதி, அந்த பகுதியிலும் பிசாசு என்ன செஞ்சிருவான், உள்ளார வந்துடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 1 யோவான் 2:16 வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இயேசுவினால வந்ததல்ல, பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். உலகம் அப்படின்னு சொல்லும் போது பிசாசினால் உண்டானது. ஆமென். உலகம் பிசாசு கிடையாது, உலகத்தின் அதிபதி யாரு, பிசாசு, அவனால உண்டானது. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும், கண்களின் இச்ச, மாம்சத்தின் இச்ச, ஜீவனத்தின் பெருமை, இது மூணும் நம்ம தேவனை விட்டு பிரித்து பிசாசின் ஆளுகைக்குள்ளே கொண்டு போயிடும். அடுத்ததாக அக்கல்ட் ப்ராக்டிசஸ், யோகா, அதுக்கப்புறம் இது போன்ற விக்கிரக ஆராதனை. நல்லா கவனிங்க. 1 தீமோத்தேயு, மன்னிக்கணும், பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாய் உபாகமத்தின் புஸ்தகம் முழுசுலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான பாவம். நீ எந்த விதமான விக்கிரக ஆராதனை பண்ணாலும் சரி, உன் வாழ்க்கையில் பிசாசுக்கு தான் இடம் இருக்குது, பேய் உன் வாழ்க்கையை வாழவே விடாது. ஆமென். அல்லேலூயா. பல பேர் செத்து போனதுக்கும் வியாதியாக இருக்கிறதுக்கும் காரணம் அதுதான். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4:1 துர் உபதேசங்கள், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கூடாதுருங்கள். துர் உபதேசங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களோட உங்களுக்கு கான்டாக்ட் வந்துச்சுன்னா அதன் மூலமாக பிசாசின் கிரியைகள் உங்களுக்குள்ள வர முடியும். ஆகிலும் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி வாசிங்க, பிற்காலங்களிலே, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார். சரி, யாத்திராகமம் 20:5 வேகமா வாசிச்சிருங்க. ஆண்டவர் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமா சொல்லுகிற வார்த்தைகள், யாத்திராகமம் 20:5, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், தேவனாகிய கர்த்தனாய் இருக்கிற நான், உன் தேவனாகிய கர்த்தனாய் இருக்கிற நான், எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து, எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து, என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில், நான் ஏற்கனவே வாசித்த வசனம், விக்கிரகத்தின் பெயரை நீங்க நமஸ்கரிக்கும் போது பிசாசின் கிரியைகள் உங்களுக்குள்ளே வருகிறது. உபாகமம் 18:10-12 வாசிச்சு பாருங்க. உபாகமம் 18:10-12, மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும், தீ கடக்க பண்ணுகிறவனா, நெருப்புல, நெருப்புல நடக்க வைக்கிறவன். நம்ம ஊர்ல இது அடிக்கடி நடக்கும். அது பேர் பாத்தீங்கன்னா பூசுவரிதல் அப்படின்னு சொல்லி நடக்க விட்டுருவாங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, நீ யாரா இருந்தாலும் சரி, உன் மகனையோ மகளையோ நீயோ நெருப்புல நடந்திருந்தினா, நீ சாபத்துக்குள்ள அசுத்தாவிக்குள்ள இருக்கிற, நீ மனம் திரும்பலன்னா உன் வாழ்க்கை நிச்சயமா அழிவுக்கு நேராய், நரகத்துக்கு நேராய் போகிறது. குறி சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன், நாள் பார்க்கிறவன், இந்த நல்ல நாளை பார்க்கிறவன், இந்த நல்ல நாள் அதிசயமா இதை செய்வோம். நல்ல நாள் பார்த்தீங்கன்னா அபேதத்துக்கு எதிரானது. கர்த்தர் படைத்த எல்லா நாளும் உன் வாழ்க்கையில நல்ல நாள் தான், கெட்ட நாள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இயேசு கிட்ட வந்துட்டான். அஞ்சனம் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறான், ஏ சகுனம் சொல்லிருச்சு, பள்ளி கத்திரக்கூடாது பாவம் நம்மளுக்கு, டக்கு டக்கு டக்குன்னு ஜாயிண்ட் வேற நம்மளுக்கு கை தட்டுவாங்க அப்படின்னு போட்டு, என்னடா கம்பெனி கொடுக்குறாங்களா, ஏன் மனுஷனுக்கு என்னைக்கா கம்பெனி கொடுத்துருக்கிறீங்க ஒழுங்கா, பள்ளிக்கெல்லாம் கம்பெனி, புருஷன் வீட்டில் நாள் ஃபுல்லாக பேசுறேன், ஏமா என்கிட்ட பேசுமா அப்படின்னு, உங்ககிட்ட பேசினா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறது. ஆனால் பள்ளிக்கு மட்டும் கம்பெனி கொடுக்குறது நல்லா, இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. பள்ளிக்கு கம்பெனி கொடுக்கும் போதே தட்டு சொடக்கு சொடக்கு போடும் போதே பிசாஸ் உள்ளார வந்துடுவான். ஆமா. அடுத்ததாக சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்தக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்கள் இடத்தில் குறி கேட்கிறவன், செத்தவங்க இடத்துல குறி கேட்கிறது,
உங்களுக்குள்ளே இருக்க கனவுளை யார் வந்தாலும் கவலை கிடையாது. செத்து போனவன் வந்தானா அந்த பக்கம் திரும்பியு செஞ்சிடாதீங்க, கண்டிப்பாக செத்து போனவங்களால் வரவே முடியாது. அவன் நரகத்தில் இருந்தாலும் சரி பரலோகத்தில் இருந்தாலும் சரி, செத்து போனவன் உங்கள் கனவுளை காட்டுறது கண்டிப்பாக ஆண்டவர் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், செத்து போனவன் உங்கள் கனவுலையோ தரிசனத்துலேயோ உங்களை ஆண்டவர் காண்பிக்கவே மாட்டார். ஒன்று, உங்கள் மண்டையில் இருக்கிற குழப்பத்தினால் வரணும். ரெண்டாவது, பிசாசினால் வரணும். இந்த ரெண்டு தான். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற சொப்பனை எதனால் வருது? தொல்லையின் திரட்சினாலே சொப்பனம் பிறக்கும். ஒன்று, ரொம்ப அதுக்குரிய நினைவுனால் வரணும். ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு ரொம்ப நண்பர்கள் அவங்க இறந்து போன கொஞ்ச நாள் என்ன செய்யணும்னா அந்த நினைவு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க நினைவு நமக்கு அதிகமாக இருக்குது, தொல்லையின் திரட்சி. ரெண்டாவது காரணம் கண்டிப்பாக எதுவாக தான் இருக்கணும், பிசாசு வந்து உங்ககிட்ட காமிச்சு உங்களை சோர்வடைய வைக்கிறதுக்காக. சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், ஆமென். என் ஆண்டவர் எனக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார், நான் உற்சாகமாக இருப்பேன், ஆமென். அதை வச்சுக்கிட்டு, ஒரு சொப்பனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சோர்ந்து போனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற ஆவி, ஆமேன். அந்த ஆவியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும், ஆமேன். அடுத்தாக அந்த வசந்த வாசிங்க, அதாவது மறித்தவர்கள் இடத்துல குறி கேட்கிறவன் உங்களிடத்துல, செத்தவர்கள் இடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நான் விளையாட்டா சொல்லல, இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பிசாசு உங்களை அசிங்கப்படுத்தணும்னே விரும்புகிறான். அதனால தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொடுப்பான் அடிக்கடி. மந்திரம் குறிகாரன்ட்ட போய் கையை நீட்டுறது, குறி ஓ அதை, அப்புறம் நம்ம அதை பா, அந்த இது பார்த்திங்களா, நம்ம அந்த புக்கில் வரும், அது என்னது, ராசி பலன். நம்மளால் பாதி பேர் அந்த ராசி பலன், ராசி பலன் புக்கை எடுத்து உன் ராசிக்கு ராசி பார்த்தீங்கனாலே அசுதாவி உள்ளார் வந்துடும். வாழ்க்கையில் நான் விளையாட்டாக சொல்ல, தயவு செய்து சொல்கிறேன், இந்த ராசி பலனை இன்றைக்கி எப்படி இருக்கும், இந்த நாள் நல்ல நாளாக அமையுமா, அதுக்கு ஒரு கொட்டேஷன் போட்டு ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்த்தீங்கனாலே நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும் பிசாசு, ஆமேன். இன்னையோடு அதெல்லாம் விட்டு தொலைக்கிறீங்க, ஆமேன். ஏன்னா அவைகள்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். வாசித்து பாருங்கள், யாக்கோபு இப்போ 3:16 யாக்கோபு 3:16 வைராக்கியம் சில பேருக்கு வைராக்கியம், நான் ஓப்பனா சொல்றேன், அப்பா மகன், அம்மா மகன், மருமகன் மாமியார், இவங்களுக்குள்ள இந்த கன்டென்ஷியஸ் ஸ்பிரிட், என்கிட்ட வைராக்கியம், நான் போக மாட்டேன், அந்த ஆள் சாகிற வரைக்கும் நான் பேச மாட்டேன் அந்த ஆள்கிட்ட. கடைசியில் யார் ராவர்னு கேட்டால், எங்கள் அப்பன் தான். விட்டுருங்க, ஒரு நாள் தாண்டிச்சுனாலே உங்கள் பாவம் தலை மேலே வந்து குவிஞ்சு போயிடும். நான் விளையாட்டாக சொல்லலை, பழைய பாவத்துலேருந்து அத்தனை பாவம் மண்டை மேலே வந்து விழுந்துடும். சூரியன் இறங்கிருச்சுன்னா, கோபத்தோட சூரியன் இறங்கினா தலை மேலே என்ன இறங்குதுன்னு அர்த்தம், பிசாசின் கிரியை இறங்குதுன்னு அர்த்தம், ஆமென். எவனை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், அவனை மட்டும் மன்னிக்க மாட்டேன். யாரம்மா சொல்கிற அப்படின்னா, என் புருஷனை தான். அந்த பேச்செல்லாம் என்ன செய்யக்கூடாது, வரவே படாது, ஆமேன். இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான வைராக்கியங்கள். அல்லேலூயா, வைராக்கியம் தேவனுக்கு விரோதமானது. அதுக்கப்புறம் வைராக்கியங்கள், அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதை வச்சுட்டு விரோதங்கள், எண்ணம், விரோதமான எண்ணங்கள். எனக்கு கடைசியாக இந்த நாட்கள் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தீய நோக்கம் பாவமான்ற வார்த்தை எனக்குள்ளார ஒரு சின்ன கெட்ட எண்ணம் வந்தால் கூட ஆவியானவர் அதை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறார். தீய நோக்கம், ராங் இன்டென்ஷன், டூயிங் திங்ஸ் இன் அ ராங் இன்டென்ஷன், ப்ரேயிங் இன் அ ராங் இன்டென்ஷன். என்னது, ஜபம் பண்ணும் போது கூட ஒரு தவறான நோக்கத்தோடு ஜபம், தேவ நோக்கத்துக்காக அல்ல, தேவ சித்தத்துக்காக அல்ல, நம்முடைய ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள ஒரு ஜபம், இப்படி கூட பிசாசு உள்ள வந்துடுவான். அல்லேலூயா, இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறார், ஆமென். ஆனால் ஒரே ஒரு ரகசியத்தை வந்து சொல்லித்தரேன், நீங்கள் நான் இந்த சொன்ன பகுதிகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் வருதோ, நான் சொன்னது எல்லாமே நான் பர்சனலாக அனுபவித்து வந்து ஜெயிக்க விரும்புகிற ஒரு காரியம். என்ன எல்லாரும் பாருங்கள், பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் சோர்வு வராதா அப்படின்னா, சோதனை எல்லாருக்கும் வரும். மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறு சோதனை பிசாசு உங்ககிட்ட என்ன செய்யறதில்ல. நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு பெரிய லிஸ்ட், இத்தனை காரியத்திலையும் இயேசுவும் சோதிக்கப்பட்டார்,
விளையாட்டு அது இல்லை, அதுதான் விளையாட்டு. நான் சீரியஸாக சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் சோ இயேசு சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சா இல்லையா? வாய்ப்பு வந்தது, ஆனால் இயேசுவை சோர்ந்து போக வைக்க முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் கடைசியாக ஒரு ஜெபம், எதனால? அழுதுகிட்டே ஜெபம் பண்ணார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படியில் உம்முடைய. எதனால சொல்லுங்க பாபா? ஃபியா, பயம். பயம் என்கிற சோதனை அங்கே வந்தது. இயேசு சொல்றாரு, பயமே நீ என்ன சோதிக்கலாம், ஆனால் என் பிதாவின் சித்தத்தை விட்டு மீற முடியாது. ஆமென். அல்லேலூயா. என்ன பிதாவின் சித்தத்தை விட்டு எடுக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜெயித்தார். என்னை போல உங்களைப் போல எல்லா பாடுகளையும் பட்டும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவரிடத்துல என்ன இல்லை, பாவம் இல்லை. எந்த சோதனையும் ஃபெயிலியர்னா பாவம். ஆமென். அல்லேலூயா. ஒரு சோதனை பிசாசு உங்கள்கிட்ட சொல்கிறான். இப்போ அவிசுவாச வார்த்தை இன்றைக்கி போகும்போதே உங்கள்கிட்ட பேச சொல்லுவான். என்ன பேச சொல்லுவான்? வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்ல சொல்லுவான். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியும். எதுக்காக தோற்று போனோம்? தோற்று போகிறதுக்காக வாழ வந்தோம். இன்றைக்கி உலகத்தில் ஆண்டவர் அதுக்காக வச்சார், என்னை ஜெயிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக. எல்லோரும் எடுத்து வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 2:14, அதே போல் 2 கொரிந்தியர் 5:17 வரைக்கும் தயவு செய்து வாசித்து நாம் முடிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை புது மனிதனாய் புது சிருஷ்டியாய் வைத்திருக்கிறார். புதிய வார்த்தைகளால் புதிய வாழ்க்கையினால் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க பார்ப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். சொல்லுங்க, பழையவன் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த சிந்தை நமக்குள்ள வரணும். நான் புதி மனிதன், புது மனுஷன். பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், தோல்விக்கு இடம் கொடுக்க மாட்டேன், விரக்திக்கு இடம் கொடுக்க மாட்டேன், தனிமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்குறேன். இந்த சிந்தை எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கும் என்றால் நான் வெற்றி பெறுவது நிச்சயம். ஆமாம்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நின்னா ஓடி போயிடுவான்னு பைபிளில் ப்ராமிஸே பண்ணியிருக்கேன். யாக்கோபு 4:7, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு தாழ்த்தி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். ஆமென். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எந்த பகுதியில் பிசாசு உங்களை தொந்தரவு பண்ண வந்தாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த உபதேசம் தெரிந்திருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயமாய் ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த சிடி இந்த காரிய செய்தியை சிடியாக போட்ட பிறகு கொஞ்சம் வீட்டில் உட்காந்து பொறுமையாக ஒரு தனி பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த இடத்துல உங்களை அடிக்கடி பிசாசு தொந்தரவு பண்ணுறானோ அதை டிக் பண்ணி வச்சு டெய்லி பார்த்து இன்னைக்கு நான் இதில் ஜெயிச்சேனான்னு பார்க்க போகிறீங்க. ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வெற்றியை நிச்சயமாக அசஸ் பண்ணி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமேன். நான் சொல்கிறேன், இந்த சிந்தையில் போர்க்காலம்னு சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த சிந்தையில் வர்ற போராட்டங்கள் நமக்குள்ளே நாமே பேசிக்கிறது போல பிசாசு பேசுகிற சத்தம், இதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை ஒருத்தராலையும் மேற்கொள்ள முடியாது. ஆமேன். அல்லேலூயா. அதிலிருந்து தேவன் உங்களை வெளிக்கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமேன். எழுந்து நிற்போமா? எழும்பி நின்று தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், எல்லா இடத்துலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், இயேசுவின் ரத்தத்தினாலே வெற்றியை கொடுத்தவர், சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்தவர். அல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும்படியாக தான் கர்த்தருன்னு அழைச்சிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உணர்வடைந்து அதில் இருக்கிற காரியங்களின்படி நம்முடைய வார்த்தையை திருத்தி கொள்ளும்படியாய். காட் வாண்ட்ஸ் டு கரெக்ட் யூ. கர்த்தர் உன்னை மாற்றி அமைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நான் சொல்கிற காரியங்களை என்னோடு கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? நான் சொல்கிற சில காரியங்களை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவரே, என்னை நேசிக்கிறவரே, என்னை விடுதலையாக இருக்க அழைத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என்னை எப்பொழுதும் வெற்றியாயிருக்க அழைத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என்னை எல்லா ஞானத்தினால் நிரப்புகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எனக்கு ஜெய வாழ்வை தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எனக்கு புது வாழ்வை தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இயேசுவே, இந்த மதிய வேளையில் என்னுடைய சிந்தையில் உண்டான போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து எனக்கு நீர் விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய உணர்வுகளில் வந்த போராட்டங்கள், எதிர்மறையான எண்ணங்கள்,
தோல்வி எண்ணங்கள், தனிமை எண்ணங்கள், தள்ளப்பட்ட எண்ணங்கள், எதிர்க்கிற எண்ணங்கள், வெறுப்புணர்ச்சி எல்லாவற்றிலிருந்து நீர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பொய் நாவிலிருந்து நீர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். அதிகப்படியான பேச்சிலிருந்து நீர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். எல்லா இச்சையிலிருந்து எனக்கு கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனையிலிருந்து கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்னை ஆட்கொள்வீராக, என்னை ஆட்கொள்வீராக, என்னை ஆட்கொள்வீராக. இனி பிசாசு என்னோட பேச அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். நான் வெற்றியின் சத்தத்துக்கு மட்டும்தான் செவி கொடுப்பேன். தோல்வியின் சத்தத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். வியாதியின் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். நீ செத்து போயிருவேன்ற சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். நான் ஜீவனின் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். நானோ ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ண படவும் வந்தேன் என்று சொன்னீரே, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். என் மெய்ப்பனே, பரம மெய்ப்பனே, பிரதான மெய்ப்பனே, இயேசுவே, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய சிந்தையில் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நீர் ஆட்கொள்ளும். எல்லாரும் கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறேன். எதிர்மறையான எண்ணங்கள் மாறுவதாக, பிசாசின் தந்திரங்கள் விலகுவதாக. தெய்வீக அன்பு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்படுகிற தெய்வீக அன்பு, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றமாய் ஊற்ற